கேஎஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் திருச்சி மற்றும் சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து உங்கள் இல்லம் செல்லவும் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டம் ஆகிய இடங்களுக்கு ஷேரிங் முறையில் உங்கள் இல்லம் செல்லவும் அணுகுங்கள். அனைத்து நாடுகளுக்கும் ஏர் டிக்கெட், விசிட்டிங் விசா, பஸ் டிக்கெட்களும் புக்கிங் செய்து தரப்படும். நம்மிடம் டூர் செல்வதற்கு ஏற்ற சொகுசு பேருந்துகளும் உள்ளது. நான் இந்தியிலே பேசினா கீழே சப்டைட்டில் போட்டு தமிழ்நாட்டில் வீடியோ எடுக்க முடியாது. அதனால பாடிக்குள்ள இந்தி வச்சுக்கிட்டு நானே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த வீடியோ பண்ண போறேன். ஏயா பம்பே, நான் இந்த ஆள் கிட்ட எவ்வளோ சொன்னேன் டிஜிட்டல் இந்தியா மாதிரி இவிஎம் மிஷின் யூஸ் பண்ணியாட்டு இப்போ தோத்து போய் தாடி வளர்த்து சுத்துறியா? இதுக்கு தான் நம்மளுக்கு டிஜிட்டல் இந்தியா இவிஎம் மிஷின் இருக்கு. நானே இந்தியுமே பேசினா இங்க பாக்குறவங்களுக்கு பிடிக்காதுன்னு தமிழ் மேல் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். நீயும் அதே மாதிரி பண்ணு, மரியாதையா பண்ணு மேன். ஓகே, நான் தமிழ்லயே பேசுறேன். போன தடவை ஐடியால நானே பிரச்சாரம் பண்ணி ஈஸியா ஜெயிச்சேன். இந்த தடவை இந்த ஆள் பேச்சு கேட்டு நடு ரோட்ல புட்டுக்கிட்டு போயிடுச்சு. இப்ப நான் இருக்கிற டென்ஷனுக்கு ஒரு பாட்டு பாடியே ஆகணும். இரு, ஒரு பாட்டு பாடுறேன். இரு, ட்ரம்ப் தோத்ததை உலகமே கொண்டாடுச்சு. ஆனால் சங்கி டோலர்கள் மட்டும் மனசு உடஞ்சி அப்படியே சோகமாக போயிட்டாங்க. ஏன்னா மோடிஜி, ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு நட்பு இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படியாப்பட்ட நட்புனா, இவருக்கு வந்து அவர் பிரச்சாரம் பண்ணுவாரு, அவருக்கு வந்து இவரு பிரச்சாரம் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ஜிகிடி தோஸ்து. ட்ரம்ப் மட்டும் இல்ல, அவரோட மனைவியையும் அவ்வளவு மரியாதையோட வரவேற்றார் நம்ம ஜி. அடங்கொண்ணியா, என்ன கலரு, என்ன பிகரு, அது எந்த வைஃப்? வந்த விருந்தாளிகளுக்கு நம்ம நாட்டோட பாரம்பரியம், வரலாறு இதெல்லாம் எடுத்து சொல்லணும்ல. அவங்களோட சங்கீத தலைவர்கள் யாரையா பத்தி ஏதாவது சொல்லலாம்னு பார்த்தா, அங்க சாவர்கர் எழுதின மன்னிப்பு கடிதத்தை தவிர அங்க பெருசா சொல்ற மாதிரி அங்க வேற எதுவுமே கிடையாது. அதனால வேற வழி இல்லாம இந்த முகலாயர்கள் கட்டிய தாஜ்மஹால், மகாத்மா காந்தியோட வரலாறு, காந்தியோட கைராட்டணும், இது எல்லாமே பத்தி பாடம் நடத்தலாம் நம்ம ஜி. அடே போட்டு தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு, இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில், இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே? ட்ரம்ப்பும் சும்மா இல்ல, அவர் பங்குக்கும் இந்தியாவோட பாரம்பரியம், சிறப்பு இதெல்லாமே வேற லெவல்ல பேசினாரு. தன்னோட பேச்சையே நமஸ்தே அப்படின்னு சொல்லி இந்தியில தான் ஆரம்பிச்சாரு. நமஸ்தே, நமஸ்தே. சரி, உனக்கு இந்தி தெரியுமா? இந்த லக்க லயாண்டி தான வேணாங்கிறது. ஏன் தெரியாம சொல்லி கொடுத்துருக்காங்க? நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை தமிழ்ல கலங்க, நான் ஹிந்தியில சொல்றேன். குறிப்பா இந்தி படம் ஷோலையை பத்தி பேசினாரு, அத கூட ஷோல்ஜோன்னு தான் சொன்னாரு. எல்லாத்துக்கும் மேல விவேகானந்தரை பத்தி பேசினாரு பாருங்க. வரே வா சுவாமி விவேகானந்தர். அவரோட ஜாதகத்தை வச்சு கட்டம் போட்டு ஏழு புள்ளி கோலம், எட்டு புள்ளி கோலம் எல்லாம் வச்சு அவர் தான் ஜெயிப்பாரு சொல்லிட்டு ஜோசியெல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. அதுலயும் ஒருத்தன் எக்ஸ்ட்ரீமா போய் ட்ரம்ப்புக்கு செலவு வச்சு அந்த ட்ரம்ப்புக்கு முத்தம் எல்லாம் கொடுத்து பாசமலை பொழிஞ்சு இந்த சூரிய வம்சம் வானத்தை போல இந்த படத்தை எல்லாத்தையும் தோக்கடிச்சான்.
இவங்க யாரையாவது ஆதரிச்சு புகழ் மாலை பாடி பிரச்சாரம் பண்ணா வேற வழி இல்லாம இந்திய மக்கள் வேணா நம்பலாம், ஆனா அமெரிக்கா மக்கள் நம்ப மாட்டாங்க. அமெரிக்கா மக்கள் ரொம்ப தெளிவா போட்டு போட்டு ஒட்டு மொத்தமா ட்ரம்ப கைகளி விட்டாங்க. தோத்ததுக்கு அப்புறம் தான் ட்ரம்ப்புக்கே புரிஞ்சிருக்கும், இந்த சங்கி பைசு நமக்கு யாகம் பண்ணல, இவங்க நம்மளை வச்சு தேவசம் பண்ணிட்டாங்கடா. ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே அமெரிக்க மக்களுக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. அவர் ஆட்சிக்கு வந்த முதல் வாரமே இஸ்லாமிய நாடுகள் இருந்து அமெரிக்கா வர்றதுக்கான விசாவை தடை பண்ணாரு. கருப்பர்களுக்கு எதிராக இனவெறி தாக்குதல் நடந்தா அதை கண்டிக்க கூட மாட்டாரு, ஏன்னா தலைவனுக்கு இனவெறினா அவ்வளோ பெரிய இஷ்டம். அமெரிக்காவுக்கு யாராவது அகதியாக வந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவங்கள இழுத்து ஜெயிலில் போடுறதுக்கும், வரவங்கள்ட்ட ஏதாவது குழந்தைங்க இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க பெற்றோர்கள்ட்டேருந்து வலுக்கட்டாயமாக பிரித்து கொண்டு போய் தடுப்பு காவலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டவர் தான் ட்ரம்ப். இதையெல்லாம் பார்த்துட்டு அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ்ஷோட மனைவி லாரா புஷ் மாதிரியானவங்க இதை எல்லாமே கடுமையாக கண்டிச்சாங்க. பிள்ளைகளை பிரிக்கிறன்றது கொஞ்சம் கூட மனித தன்மையற்ற ஒரு செயல். நம்மளோட தேசத்தோட எல்லைகள் பாதுகாக்கப்படணுன்றது அவசியம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இது மாதிரியான பிள்ளைகளை பெற்றோர்கள் என்ன பிரிச்சு இது மாதிரி ஜெயிலில் போட்டோங்கிறது கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாத ஒரு செயல் சொல்லி லாரா புஷ் ரொம்பவே இதை கண்டிச்சாங்க. வாழ வழி இல்லாம வரவனை இப்படி கொடுமைப்படுத்துறது ரொம்பவே பெரிய ஒரு அநியாயம், தன்னோட உயிரை மட்டும் கையில பிடிச்சிட்டு குடும்பத்தோட இப்படி ஓடி வரான்ல, இந்த வழி மாதிரி உலகத்துல எந்த வழியுமே கிடையாது. இது மாதிரியான அகதிகளோட வழி புரியணும் அப்படின்னா மருதன் எழுதிய அகதிகள்னு ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை அவசியம் எல்லாருமே வாங்கி படிங்க. அந்த புத்தகத்தோட ஆரம்ப பக்கங்கள் நம்ம படிக்கும் போதே நம்மளோட இதையெல்லாம் அப்படி வலிக்கும். அந்த புத்தகத்தோட ஆரம்ப முன்னுரையில முகமதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்மா அகதியோட வழியை பத்தி எழுதியிருப்பாங்க. அந்த பக்கங்களை கண்ணீர் சிந்தாம யாராலையுமே கடந்து போக முடியாது. இப்படிப்பட்ட அகதிகளோட வழிகள் எல்லாத்தையுமே அந்த அகதிகளை வச்சே பேட்டி எடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் தான் மருதன் எழுதிய அகதிகள் என்ற புத்தகம். அது மாதிரி அகதிகளோட அழுகைய தடுப்பு போட்டு அடைக்கிறதுக்கு 34,000 கோடியில ஒரு தடுப்பு சுவர் கட்டினாரு ட்ரம்ப். அந்த சுவர் கட்டினதுல அமெரிக்க மக்கள் பெரும்பாலானவர்களுக்கு அந்த சுவத்துல உடன்பாடு இல்லை. கடைசியா கொரோனா பரவலோட நேரத்துல முறையான ஊரடங்கு கூட இவர் போடாம, இவர் எங்க போனாலும் நான் எங்கேயுமே மாஸ்க் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டகரமா தான் தெரிஞ்சிட்டு இருந்தாரு. நிக்கிறான் அப்புறம் கொரோனா பரவல் அதிகமானதுக்கு அப்புறம் சில மருத்துவ ஐடியாலாம் கொடுத்தாரு. மனித உடம்புல அதிகமான வெப்பங்கள் இருக்கக்கூடிய ஒளியை வந்து மனித உடம்புல பாய்ச்சினா கொரோனாவை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போயிட்டு எல்லாருமே வந்து சானிடைசர் குடிச்சிடலாம், சானிடைசர் குடிச்சா உள்ள இருக்க கூட கொரோனா கிருமியில அழிஞ்சு செத்து போயிரும் சொல்லிட்டு மெடிக்கல் மிராக்கல் ஐடியாலாம் கொடுத்துட்டு இருந்தாரு. யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய நான் பார்த்த மாதிரி இருக்கு. கோமியம் குடிச்சா கொரோனா குணமாயிரும் அப்படின்னு சொன்னா அதை நம்புறதுக்கு சங்கிகள் இருக்கக்கூடிய நாடு கிடையாது அமெரிக்கா. அமெரிக்கா மக்கள் ட்ரம்ப் செஞ்ச எல்லா கோளாறுகளுக்குமே தக்க பாடம் கொடுத்து அவரை தேர்தலில் முறையா தோக்கடிச்சாங்க. அதுலயும் ட்ரம்ப் தோக்கடிச்சது மட்டும் இல்லாம ட்ரம்ப் கடைசியா போகும்போது ட்ரம்ப்பை பார்த்து இப்படி விரல வச்சு அவருக்கு சென்ட் ஆஃப் கொடுத்தாங்க. அதே மாதிரி அமெரிக்க ஊடகங்களை பாராட்டி ஆகணும். இங்க நம்ம இந்தியா ரொம்ப அழகான இந்தியாவே இருந்துச்சு, இப்போ அந்த இந்தியா டிஜிட்டல் இந்தியாவை ஆனதுக்கு இங்க பல ஊடகங்கள் ஜால்ரா ஊடகங்களா மாறினதான் முக்கிய காரணமே. ஆனா அமெரிக்கா ஊடகங்கள் மக்களுக்கான ஊடகங்களா இருந்ததாலதான் இன்னைக்கு அமெரிக்கா டிஜிட்டல் அமெரிக்கா ஆகாம காப்பாற்றப்பட்டுருச்சு. எல்லாத்துக்கும் மேல அங்க இவிஎம் மிஷின் கிடையாது, வாக்குச்சீட்டு முறை மட்டும்தான் அப்படிங்கறதாலதான் அங்க மக்கள் விரும்பக்கூடியவங்க ஆட்சியாளரை வந்து அமர்றாங்க. அங்க மட்டும் இவிஎம் மிஷின் இருந்திருந்தா தலைவன் ட்ரம்ப் எந்த கும்பனாலும் அடிச்சுக்கவே முடியாது. இந்தியா மாதிரி அங்கேயும் இவிஎம் மிஷின் சிஸ்டம் இருந்துச்சு வைங்களா, ட்ரம்ப் தான் அங்க நிரந்தர ஜனாதிபதியே. பாவம் மனுஷன் அமெரிக்கால புறம் தொலைச்சாரு. ஹே பம்பு மாமோ, நீ எதுக்கு மாமோ கவலைப்படுது? ஒன்னும் கவலைப்படாத, மேக்கிட்டே படா படா ஐடியா இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் உங்க ஊர்ல போய் தேர்தல்ல முறைகேடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஒரு கேஸ போடு. ரீஎலெக்ஷன் வைக்க சொல்லி கேளு, எனக்கு இவிஎம் மிஷின் தான் வேணும், அதுவும் இந்தியா மிஷின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி மத்ததெல்லாம் மே பாத்துக்குது. நல்லா இருக்கு அந்த ஐடியா, இப்பவே போய் ஒரு கேஸ் போடுறோம். வெயிட் வெயிட் மாமோ, இப்ப யார் வாய்ஸ்ல நீ பேசுற? ட்ரம்ப் வாய்ஸ். ட்ரம்ப் வாய்ஸ்ல பேசுற? முதலே ஒரு வாய்ஸ் எடுக்கிறதா இருந்தா அதோட மாடுலேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ நீ ட்ரம்ப் வாய்ஸ் எடுத்துருக்கல, இதுக்கு மூணே மூணு ஸ்டெப் தான் நான் சொல்லித்தரேன், நோட் பண்ணு. ஸ்டெப் 1 இப்படி பண்ணு, அப்போதோ. ஸ்டெப் 2 இப்படி போய் இப்படி வந்து நிறுத்து. இப்போ ஸ்டெப் 3க்கு வந்து இப்படி போய் இப்படி பண்ணு. கமான், இப்ப மூணையும் சேர்த்து பண்ணு. இப்போ ஆடி முடிச்சியா? இதுதான் ட்ரம்ப் மாடுலேஷன், இங்க பாரு. இது மாதிரிதான் மாமு, ஒருத்தர் மாதிரி மெமிக்ரி பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் வாய்ஸ்ல 2 பட்சம் தான்,
முத அவங்களோட மாடுலேஷனை தூக்கு, பாக்குறவங்களுக்கு அவங்கள மாதிரியே தெரியும். இது மாதிரிதான் பெரிய நாட்டாம வாய்ஸ் இருக்குன்னு வை. உங்க வச்ச பானைய கீழே இறக்கி வச்சா நான் என்ன செய்யும் அந்த மாதிரி பேசு. அவர் வாய்ஸ் வந்துடும். நம்ம சின்ன கவுண்டர் நாட்டாம இருக்காரு பாரு, அவர் மாதிரி பேசுறது தொலைச்சி வாதம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வாக்கு மாற மாட்டான்டா. இப்படி டைலாக பேசி கண்ணை சவுக்க விட்டாலே போதும், சின்ன கவுண்டர் வாய்ஸ் வந்துடும். இதே மாதிரி கிண்டராஜ் நாட்டாம வாய்ஸ் பேசணும்னா ரொம்ப கஷ்டம் இல்ல. ஒளி விழும்போது வழி நினைச்ச எந்த ஒரு கல்லும் சிலையை நிற்காது, ஏறு விழும்போது கஷ்டம் நினைச்ச எந்த ஒரு நிலமும் விளைஞ்சு நிற்காது. இந்த மாதிரி பேசுனா திண்டராஜ் வாய்ஸ் வந்துடும். இது மாதிரி தான் மொத்தம் மூணே மூணு வாய்ஸ் தான். இதை வச்சு தான் நான் பெட்டை டிவியில் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். இது கூட பரவாயில்ல, இதான் இப்போ போட்டுக்கிறேன் பாரு மோடி கெட்டப்பு. இதுக்கு வந்து மே முஜே ஆத்தாஹே இந்த மூணே மூணு டைலாக வச்சு நாலு வீடியோவில் இது வரைக்கும் மோடி மாதிரி வந்துட்டேன். அதே மாதிரி இப்போ நீ இந்த கெட்டப்புக்கு இப்படி ஆடிக்கிட்டு ஹே யூ வா மேன் ஹோ மேன் அப்படின்னு எல்லா வார்த்தைக்கு முன்னாடி மேன் போட்டா ட்ரம்ப் வாய்ஸ் வந்துட்டு. இதே மாதிரி தான் எது செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யணும். இவிஎம் மிஷினும் அதே மாதிரி தான். நீ உன் ஊருக்கு போகிறான், போய் இவிஎம் மிஷின் தான் வேணும்னு சொல்லி கேச போடுறான், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறான். ஹே யூ என்னதான் இருக்குது அந்த இவிஎம் மிஷின்ல என்ன இருக்குதா? உங்க ஊர்ல எலெக்ஷன் நடந்து ஓட்டு எப்போ எண்ணுவீங்க? இன்னைக்கு ஓட்டு போட்டா நாளைக்கு எண்ணிருவோம். எங்க ஊர்ல இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா ஒரு மாசம் கழிச்சுதான் ஓட்டே எண்ணுவோம். அந்த நேரத்துல அந்த ஓட்டு மிஷின் எல்லாம் போய் ஒரு ரூம்ல வைப்போம். அந்த ரூம்குள்ள என் தங்கி பிள்ளைங்களை எல்லாரையும் உள்ள இறக்கி விட்டுருவோம். அவனுக்கு நாங்க ஏற்கனவே மிஷின்ல ஃப்ராடு பண்ணி தான் வச்சிருப்போம். இருந்தாலும் என் தங்கி பிள்ளைங்க எல்லா போட்டி அழியே நான் முதல்ல இருந்தா அமுக்கு அப்படின்னு அடப்பிடிப்பாளுங்க. சரி இருந்தாலும் அவங்க இஷ்டப்படியே விட்டுருவோம். அங்க தாமரை பட்டையில அழுத்தி 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 பல்லாங்குழி விளையாடுவானுங்க. தாமரையில இருந்து ரெண்டு இலையே கீழே விழுந்துரும். அந்த ரெண்டு இலை தான் இப்போ தமிழ்நாட்டுல வந்து ரெட்டை இலையா நிக்குது. அதே மாதிரி உங்க ஊர்ல ஓட்டு எண்ணிக்கை வேணா சீக்கிரம் வைக்கிறீங்க, ஆனா அதுக்கப்புறம் இவர் முன்னிலை அவர் முன்னிலை தபால் ஓட்டு இன்னைக்கு எழுந்து தபால் ஓட்டு நாளைக்கு எழுந்து சொல்லி வலி வலி வலின்னு வலிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம ஊர்ல அப்படி இல்லை. ஓட்டு என்ற டேட் வந்துச்சுன்னா காலையில 10 மணிக்கு ஓட்டு என்றதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 12 மணி வரைக்கும் நியூஸ் பார்ப்போம். ரிசல்ட் தெரியல, இதே மாதிரி தான் வலிச்சுட்டே இருந்தாங்கன்னா நேரா ஜெயா டிவி வைப்போம். ஜெயா டிவியில எம்ஜிஆர் பாட்டு ஓடிச்சுன்னா திமுக ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். இல்ல எம்ஜிஆர் பாட்டு ஓடல நியூஸ் தான் ஓடுதுன்னா நேரா கலைஞர் டிவி வைப்போம். கலைஞர் டிவியில் ஒரு ஆயா வந்து அல்வா கிண்டுவது எப்படி அப்படின்னுச்சுன்னா அதிமுக ஜெயிச்சிச்சுன்னு அர்த்தம். இதை வச்சு நாங்களே முடிவு பண்ணி இதெல்லாம் பண்ணிப்போம். இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் இந்தியா. உங்ககிட்ட வேகம் இருக்குதே தவிர நம்ம அளவுக்கு விவேகம் இல்லை. என்ன அமெரிக்காவோ நீங்களோ டிஜிட்டல் இந்தியா மாதிரி டிஜிட்டல் அமெரிக்கான்னு வைங்கயா, அப்போ தான் சீக்கிரம் முன்னாடி வரணும். இவே மிஷினை இறக்கு. உன் பேச்சல் கேட்டதாயா எப்படி நிற்கிறேன்? ரெண்டாவது வாட்டி ஆட்சி பிடிச்சியே அப்படியே புண்ணியே ஃபாலோ பண்ணிட்டேன்னா நானும் ஜெயிச்சிடலாம்னு நினச்சேன். கடைசியில் இப்படி வந்து நிற்கிறேன் உன் பேச்சை கேட்டு. நீ ஏதோ ஏதோ பண்ணுறிய, உன்னையே நானும் ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சேன். மக்கள் எல்லாரையும் பால்கனிக்கு வந்து கை தட்ட சொன்னேன், அப்புறம் 9 மணிக்கு விளக்கு பிடிக்க சொன்னேன். இதே நம்ம ஊரில் செஞ்சா எப்படி இருக்குன்னு சொல்லி நான் எங்கள் மக்கள் கிட்ட போயிட்டு மாஸ்க் கழட்ட சொன்னேன். அவன் ஷெர்பாலே அடித்தாங்க என்ன. அப்புறம் வாளுங்க எல்லாம் கோமியம் குடித்தா கொரோனா சரியாகும்னு சொன்னாங்க. என் ஊர்ல போய் நான் சானிடைசர் குடிச்சா கொரோனா போயிடும் சொன்னேன். அப்புறம் என் ஊர் ஜனங்கள்லாம் பார்த்து என்ன தரமா கேட்டாங்க, என்ன பைத்தியக்காரதனமா பேசுற, நீ என்ன சங்கிய அப்படின்னு கேட்டு இப்படி காமிச்சாங்க. சரி புதுசா வந்திருக்கக்கூடிய அதிபர் ஜோ பைடன் இவரு எப்படி இவராச்சும் அங்க நல்ல மனுஷனா அப்படின்ற சந்தேகம் தான் இங்க எல்லாருக்குமே வந்துட்டு இருக்குது. ஜோ பைடன் அவரோட செயல்கள் அவரோட வார்த்தைகள் இது எல்லாமே பார்க்கும்போது இதுவரைக்கும் வந்து அமெரிக்க ஜனாதிபதிகள்ல இவரு கொஞ்சம் நல்ல மனுஷனா இருப்பாரு அப்படின்னு தான் தோணுது. ட்ரம்ப் எந்த இஸ்லாமிய நாடுகளுக்கெல்லாம் விசா தடை பண்ணி வச்சிருந்தாரோ அந்த தடையெல்லாம் நான் நீக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜோ பைடன். இனப்பாகுபாடு நிறப்பாகுபாடு இதை பார்த்து ஒருபோதும் நான் மக்களை பிரிக்க மாட்டேன், நான் எல்லா மக்களுக்கான அதிபரா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு ஜோ பைடன். நான் ஜனவரி 20 அப்புறம் தான் அதிபர், ஆனா இப்பவே அன்பா ஒரு ஆர்டர் போடுறேன், தயவு செஞ்சு எல்லாருமே மாஸ்க் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு. எல்லாத்துக்கும் மேல அகதிகளா வந்த 11 மில்லியன் மக்களுக்கு நான் குடியுரிமை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாரோட அன்பையுமே பெற்றுட்டாரு. என்ன மனுஷன் இல்ல, எங்க இருந்தோ வந்த 11 மில்லியன் மக்களுக்கு குடியுரிமை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோ பைடன் எங்க சொந்த நாட்டு மக்களான இந்திய முஸ்லிம்களை எப்படியாவது அகதிகளாக்கி விரட்டி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஜி எங்க இதான் சொல்லுவாங்க, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. ஜோ பைடனோட கலந்த கால விஷயங்களை நம்ம பார்க்கணும். இங்க குஜராத்ல நடந்த கலவரத்தால மோடியோட விசாவை அமெரிக்காவில தடை பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த தடையை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி பாஜக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஜோ பைடன் தான் அமெரிக்காவோட துணை அதிபராக இருந்தாரு. அந்த தடை எடுக்கிறதுக்காக சுஷ்மா சுவராஜ் மாதிரியான பாஜக சேர்ந்த பலர் போய் ஜோ பைடனை போய் அணுகினாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த தடை என்னால் நீக்க முடியும் சொல்லிட்டு உறுதியா இருந்தவர் தான் ஜோ பைடன். எல்லாத்துக்கும் மேல ஜோ பைடன் தன்னோட தேர்தல் அறிக்கையில் அவரோட மனிதநேயத்தை காட்டியிருக்காரு. சைனாவில் துன்புறுத்தப்படக்கூடிய உய்கர் முஸ்லிம்கள், மியான்மர்ல வேதனைப்படுத்தக்கூடிய
இருக்கக்கூடிய ரோஹிங்க முஸ்லிம்கள், காஷ்மீர்ல கஷ்டப்படக்கூடிய காஷ்மீர் முஸ்லிம்கள், இவங்க எல்லாருமே இழந்த உரிமையை நாம தான் மீட்டு கொடுக்கணும் சொல்லியிருக்காரு. பல இனம் மதம் மொழி இப்படி எல்லாருமே பறந்து வாழக்கூடிய இந்தியா மாதிரியான நாடுகள்ல சிஏஏ என்ஆர்சி இது மாதிரியான சட்டங்கள் ஜனநாயகத்தையே பலகீனம் ஆகிரும் அப்படின்னு சொல்லி தன்னோட தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு எல்லாரோட அன்பையும் பெற்றிருக்காரு ஜோ பைடன். அதனாலதான் ட்ரம்ப் தோல்விய ஏதோ மோடிஜியே தோத்து போன மாதிரி சங்கிங் எல்லாம் அப்படியே சோகம் ஆயிட்டாங்க. மாலன் கூட தன்னோட சோகத்தை அப்படியே எழுத்துல காட்டியிருக்காரு. இப்ப புரியுதா ஜோ பைடனோட வெற்றி ஏன் சங்கிகளுக்கு எரியுதுன்னு சொல்லி? யோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12 நம்பர்ல வை. ஜோ பைடனோட கடந்த கால நிகழ்கால செயல்களை வச்சு அவரை நல்லவரும் நம்புறோம் பாப்போம். ஏன்னா எப்பேற்பட்ட நல்லவனையும் நயவஞ்சகனையும் மாத்தக்கூடியதான் அமெரிக்காவுடைய ஏகாதிபத்திய அரசியல. இங்க ஓடக்கூடிய குதிரைகள் தான் வேற வேற, ஓடுதலும் ஒண்ணுதான். ஒடுக்கப்படக்கூடிய மக்களை ஆட்சியாளர்கள் கைவிட்டா கூட இறைவன் கைவிட மாட்டான். ஏன்னா அவன் தான் ஆட்சியாளர்கள், ஆட்சியாளன். அவனோட உதவி மட்டும் இருந்தா போதும், யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது. இனி ட்ரம்ப் வேலைக்கு ஆக மாட்டாரு. அதனால நம்ம ஜி அவரோட டைலாக் லைன் மாத்துவார் பாருங்களேன். அமரா தோஸ்து ஜோ பைடன் ஹே, அமரா துஷ்மன் ட்ரம்ப் ஹே, இது மாதிரியான வசனங்கள் எல்லாம் பேசினா கூட ஆச்சரியப்படுறதுல. ஏன்னா இனிமே ஒரு அமெரிக்காவுக்கு டூர் போறதுக்கெல்லாம் விசா வேணும்ல. நம்ம சங்கி டாலர்களும் அந்த ட்ரம்ப் சிலையை தூக்கி போட்டு இனிமே ஜோ பைடனுக்கு செலவு வைக்கிற வேலையில இறங்கிடுவாங்க. கடைசியா ஒண்ணு சொல்லணும்னா, எப்பெல்லாம் சர்வாதிகாரம் வீழ்த்தப்படுதோ அதை மக்கள் எல்லாருமே கொண்டாடதான் செய்வாங்க. ஹிட்லரோட தோல்விய மக்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க, முசோலினியோட தோல்வியையும் மக்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க, அதுக்கப்புறம் இப்ப ட்ரம்போட தோல்வியை கொண்டாடுறாங்க. இன்னும் ஒருத்தரோட தோல்வி மட்டும் தான் பாக்கி. அவரு மட்டும் தோத்தாருன்னு வைங்களேன், உலகத்துல உள்ள எல்லாருமே அதை வெடி வெடிச்சு கொண்டாடுவாங்க. மே, இந்த பம்பு ஜெயிச்சிருவான் நினைச்சு நம்ம புது பிரசிடென்ட் ஜோ பைடனை பகைக்க பார்த்துமே. இனி இந்த ட்ரம்ப்பை நம்புனா நம்மளுக்கும் பல்ப்பு தான் போல. புது பிரசிடென்ட்டை குசிப்படுத்தினாதான் கொரோனா முடிஞ்ச உடனே வருஷம் வருஷம் 4 அமெரிக்கா டூர் போக முடியும். அப்போது அந்த ஜியோ பைடனை குசிப்படுத்தணும்னா முதல்ல இந்த ட்ரம்ப்பை பல்பாகணும். இப்போது ஆடுறேன் பாரு ஆட்டோ. சினிமாவில் வாய்ப்பு இல்லைனா சிம்பு, அமெரிக்காவில் தோத்து போனால் ட்ரம்ப்பு. சென்னை கேப்டன் தோனி, ட்ரம்புக்கு அவ்வளோ போடி. ஏ, ஊதா கலர்ல இருக்கும் கத்திரிக்கா உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு அமெரிக்கா. இந்த லைன் மட்டும் மேட்ச் ஆகல, பெட்டரா யோசி மேன். பெட்டரா யோசிக்க தெரிஞ்சா நாங்க ஏட்டா தங்கியா இருக்க போறோம். அப்படியா? அப்படிதான். நான் கொஞ்சம் ஆடிக்கிறேன். யோ யோ மாமே, நீ ஏன் மாமா ஆடுது? அது ஒண்ணும் இல்ல மேன், நான் தோத்துல அமெரிக்காக்காரன் கொண்டாடுறத விட இந்தியாக்காரன் தான் ரொம்ப கொண்டாடுறா. உன் கூட சேர்ந்த ஒரே காரணத்துக்காக எங்கேயோ அமெரிக்கால நான் தோத்ததுக்கு இந்த ஆட்டம் ஆடுறாங்கன்னா நாளைக்கு நீ தோப்ப, அப்ப ஆடுவாங்க பாரு உங்க ஆளுங்க. அவ்வளவு நல்லா வெயிட் பண்ண தேவையில்ல, அதுக்குள்ள இந்த நாட்டை நான் அப்பா அன்னைக்கு வித்துருவேன். வாடமா சேர்ந்து ஆடலாம்.